சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல சர்க்கார் படம் நவம்பர் 6 தேதி ரிலீஸ் ஆக போகுது. இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகியிருக்க இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு முன்னாடி பெரிய ஒரு கான்ட்ரவர்சி இந்த படத்துடைய கதை திரட்டு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பாக்யராஜ் அவர்கள், ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள்னு மாறி மாறி ரெண்டு பேரும் பல விஷயங்கள் சொல்லி, ஸோ ஃபைனலாக வந்து ஓகே அந்த டிரெக்டர் வருண் அவர்களுடைய நேமை வந்து அவங்கள ஊக்குவிக்கிற விதமாக டைட்டிலில் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஃபைனலாக இந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து தென்னிந்திய எழுத்தாளர் சங்க தலைவர் பதவியிலிருந்து இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் ராஜினாமா செய்ய போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி அவங்க சொல்லும்போது, என்னை வந்து யாரும் எலெக்ஷன் வச்சு இதில் செலக்ட் பண்ணலை, எல்லாரும் ஒரு மனதாக தேர்ந்தெடுத்தது தான். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பதவிக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய பிரச்சனை இந்த சர்க்கார் படத்துடைய ஸ்டோரி இஷ்யூஸ் தான். ஸோ இதை நான் வந்து டீல் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப சங்கட்டமாக இருந்தது. நாங்கள் வந்து எவ்வளோ சொல்லியும் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுக்கு புரிய வைக்க முடியாதனால தான் இந்த படத்துடைய ஸ்டோரியை வந்து சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கு நான் சன் பிக்சர்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி கே பாக்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஷாக்கிங் எல்லாருக்கிட்டையுமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பாக்யராஜ் அவர்கள் எழுத்தாளர் சங்க தலைவர் மட்டுமே கிடையாது, எவ்வளோ பெரிய இயக்குனர் அப்படின்னு தெரியும், எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து திடீர்னு இப்படி ஒரு டிசிஷன், அதுவும் ஒரு சர்க்கார் படத்துடைய கதை திருட்டு பிரச்சனை முடிஞ்சு எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களுடைய ராஜினாமா அப்படின்றது எல்லாருக்கும் பெரிய ஒரு ஷாக்கிங்கை கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா பாத்ரூம் ஃப்ரீயா கிடைக்குது, ஏ நான் போறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ரெண்டு நாள் ஆகுது, எனக்கு அப்புறம் கௌதமி இருக்காளே. என்னம்மா? ப்ளீஸ் கௌதமி, நான் குளிச்சு ரெண்டு நாள் ஆகுது, ரெண்டு நிமிஷத்துல வந்துடுவேன் ப்ளீஸ் கௌதமி. வீட்ல ஒரு நாளைக்கு நான் ரெண்டு தடவை குளிப்பேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் குளிச்சு மூணு நாள் ஆகுது, ரூம்மேட் கிட்ட கேட்டதுக்கு ஒரு ஷாம்பு குடுக்குறான், 1 hour வெயிட் பண்ணி ஹாட் வாட்டர், அதுவும் அரை பக்கெட் தான். எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? வெயிட் பண்ணி என்ன விட ஒரு நாள் சீனியரா?